ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி இலான் மஸ்க் பை ஆஷ்லி வான்ஸ் நம்ம எல்லாருக்குமே இலான் மஸ்க் யாருன்னு தெரியும் பேபால் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா சோலார் சிட்டி போன்ற பெரிய நிறுவனங்களோட ஆண்ட்ரபினர் தான் எலான் மஸ்க் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு ஆண்ட்ரபிரினரா இருந்தாலும் எலான் மஸ்க்குக்கு அத விட ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு அதுதான் சேவ் ஹியூமானிட்டி மனித குலத்தை காப்பாத்துறது இதுதான் இவருடைய மிகப்பெரிய குறிக்கோளா இருக்கு இந்த புக்ல ஆஷ்லி வான்ஸ் இலான் மஸ்கோட வாழ்க்கை அனுபவங்கள ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவரோட படிப்புல இருந்து முதன் முதல்ல ஆன்லைன் பேங்க் உருவாக்குனது வரைக்கும் இந்த சமரியில எலான் மஸ்க பத்தி பார்க்க போறோம் எலான் மஸ்க் எப்பவும் பெருசா சாதிக்கணும்னு நினைப்பாரு உன்னால முடியாது அப்படின்னு ஏலனம்மா சொன்னவங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு சாதனையாளரா வலம் வராரு இலான் மஸ்க் எப்பவுமே ஒரு இனவேட்டரா அதாவது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கும் ஒரு ஆளா இருந்திருக்காரு இப்போ செவ்வாய் கிரகத்துல மனிதர்களுக்காக புது வீட்ட புது சூழல தொடங்க உதவணும்னு ஆசைப்படுறாரு சரி நம்ம முதல இந்த ஆத்தர் ஆஷ்லி வேன்ஸை பத்தி பாக்கலாம் ஆஷ்லி வேன்ஸ் நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அது மட்டும் இல்லாம ப்ளூம்பர்க் பிஸ்னஸ் வீக் அப்படிங்கிற மேகசீனோட ஃபீச்சர் ரைட்டர் ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிற டெலிவிஷன் ஷோல அவர் ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்காரு த நியூயார்க் டைம்ஸ் த எக்கனாமிஸ்ட் அப்புறம் த ரெஜிஸ்டர்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு சரி இப்ப புக்கோட சமரிக்குள்ள போலாம் Elon Musk is driven by the idea of saving humanity. Elon Musk மனித குலத்தை காப்பாத்தனும் அப்படிங்கிற எண்ணத்தால இயக்கப்படுறாரு பெரும்பாலும் சிலிக்கான் Valleyல இருக்கிற entrepreneur's பண பேய்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனா எலான் மஸ்க் அப்படி கிடையாது அவருக்கு பணம் முக்கியம்ல இலான் மஸ்க் உலகளாவியம் ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சிய அவங்களோட நிலையில இருந்து உணர்ந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது இலான் மஸ்க்கு பணத்தை விட மனித மனித நேயம் தான் முக்கியம் இலான் மஸ்கோட இந்த எண்ணம் தான் பல பில்லியன் டாலர்ஸ் மதிப்பான டெஸ்லா மோட்டர்ஸ் சோலார் சிட்டின்னு ரெண்டு பெரிய நிலையான தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துச்சு சஸ்டைனபிலிட்டி அதாவது நிலைத்தன்மை அப்படிங்கறது ரொம்ப போட்டி நிறைஞ்ச ஒரு தொழில் மஸ்க்கு மட்டும் இந்த நல்ல குணங்கள் எல்லாம் இருந்திருந்தா இந்த போட்டி நிறைஞ்ச தொழில்ல எலான்மஸ்க் கண்டிப்பா தோத்து போயிருப்பாரு எனர்ஜிய பயன்படுத்தி இந்த கிரகத்தை பாதுகாக்கிறதும் மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் என் வாழ்க்கையோட முக்கிய குறிக்கோள்னு எலான்மஸ்க்கு எப்பவும் சொல்லிருக்காரு காலநிலை மாற்றம் விண்கற்கள் மூலமா பூமி அழியறதுக்கு முன்னாடி பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரும் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு நினைச்சாரு உலகத்தை பத்தின கவலை எலான் மஸ்கோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அவரு அந்த கவலைகளை அவரோட இலக்கு அடைய உதவற ஒரு ஊந்துதலா மாத்தினாரு இருந்தாலும் சில சமயத்துல இந்த ஊந்துதல் அதிகமா போகவும் வாய்ப்புகள் இருக்கு தன்னோட நிறுவனங்களுக்கு அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்பத்தகாத இலக்குகளை நிர்ணயிக்கிறதுலயும் தன்னோட ஊழியர்கள் மேல சாத்தியமே இல்லாத எதிர்பார்ப்புகளை வைக்கிறதுலயும் இலான் மஸ்க் பேர் போனவர் இதனால வேலை அதிகமா இருக்கிறதாவும் தகாத வார்த்தைகளால எலான் மஸ்க் அவங்களை திட்டுறதாகவும் சில எம்ப்ளாயீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு கம்பெனி ஈவெண்ட்டை அட்டன் பண்ணாம தனக்கு பிறந்த குழந்தைய பார்க்க போன ஒரு எம்ப்ளாயிய எலான் மஸ்க் திட்டிருக்காரு பொதுவா எலான் மஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு ஒன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு ஒரு வேலைய செய்யணும் இல்லனா சுத்தமா அந்த வேலைய செய்யவே கூடாது இந்த மாதிரி சாத்தியமே இல்லாத எதிர்பார்ப்புகளை எலான் மஸ்க் அவரோட எம்ப்ளாயீஸ் மேல வச்சாலும் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் ஊழியர்கள் மத்தியில எலான் மஸ்க்கு நல்ல பேர் தான் இருக்கு எலான் மஸ்க் மேல எம்ப்ளாயீஸ் நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க அவரோட அந்த தெளிவான பணி உணர்வு அவரோட வழிய பின்பற்ற இவங்கள ஊக்குவிக்க உதவுச்சு இலான் மஸ்க் அவர் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வெற்றி பெறுறத இவங்க கண்ணால பாத்தாங்க அது மட்டும் இல்லாம இலான் மஸ்க் எந்தவித பாசாங்கும் காட்ட மாட்டாரு எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்படி நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளை வச்சிருக்காரோ அதே மாதிரி தனக்கு தானே சில நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளையும் வச்சிருக்காரு இலான் மஸ்கோட வீக்லி ஸ்கெடியூல ஆஷ்லி வேன்ஸ் ஒரு அவுட்லைனா இங்க கொடுத்திருக்காரு நம்பர் ஒன் திங்கக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்கும் மஸ்க் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க ஸ்பேஸ் எக்ஸ்ல வேலை பார்ப்பாரு அதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை சிலிகான் வேலில இருக்க டெஸ்லால அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லைக்கு போய் அங்க இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸ்ல இலான் மஸ்க் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடோட இந்த ஸ்கெடியூல வச்சே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் மஸ்க் ஹேட் அண்ட் அன்ஹாப்பி சைல்ட்ஹுட் இலான் மஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியற்ற குழந்தை பருவம் இருந்துச்சு சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கு அவரை ஒரு சிறந்த மனிதரா உருவாக்கி இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால போது இலானுக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம இலானுக்கும் அவரோட அப்பா எராலுக்கும் நடுவுல அடிக்கடி பிரச்சனை வருமா அவரோட பேரண்ட்ஸ் பிரிஞ்ச அப்போ இலான் அவரோட அப்பா கூட இருக்கணும்னு முடிவு பண்ணாரு அந்த முடிவை எலானோட வாழ்க்கைய திருப்பி போட்டுருச்சு எலானோட அப்பா எராலோட பிஹேவியர் யாருக்குமே பிடிக்கல அடிக்கடி குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இது பத்தாதுன்னு ஸ்கூல்லயும் இலோனுக்கு பிரச்சனை இருந்துச்சு எலான் ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட் இதனாலேயே எலானோட கிளாஸ்மேட்ஸ் இவர பயங்கரமா ரேகிங் பண்ணிருக்காங்க இவர இவரை போட்டு அடிச்சிருக்காங்க குடும்பத்துல ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர இலான் முயற்சி பண்ணிருக்காரு படிக்கிறது மூலமா அவரோட மைண்ட திசை திருப்ப முயற்சி பண்ணாரு எலானுக்கு போட்டோகிராபிக் மெமரி இருக்கு அதாவது ஒரு தகவல் ஒரு தடவை பார்த்தா படிச்சாலே போதும் அவரால அதை துல்லியமா ஞாபகம் வச்சுக்க முடியும் அவரால ரெண்டு என்சைக்ளோபீடியாஸ படிச்சு அத ஞகத்திலயும் வச்சுக்க முடியும் ஹைக்கர்ஸ் கைட் டு கேலக்ஸி புக்கு தான் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றது சொல்லபோம் ஆனா சரியான கேள்வியை கேக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற யுக்திய அந்த புக் இவருக்கு சொல்லிக் கொடுத்துச்சு சரியான கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிற இந்த நெறிமுறைகள் தான் இலானுக்கு சின்ன வயசுலயே மனித நாகரிகத்த எப்படி எப்படி காரணமா இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹைஸ்கூல் படிக்கும் போதே சோலார் பவர் ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் பேப்பர்லெஸ் பேங்கிங் கிரகம் விட்டு கிரகம் போறது பத்தி எலானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருந்துச்சு அந்த சமயத்துல தான் எலான் ஆன்ட்ர்ப்ரின்னர்ஷிப் பத்தியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு அதோட பிரதிபலிப்பா பன்னெண்டு வயசு இருக்கும்போதே சொந்தமா ஒரு வீடியோ கேமை உருவாக்குனாரு அந்த வீடியோ கேமோட பேரு பிளாஸ்டர் அத அவர் ஐநூறு டாலருக்கு வித்தும் லாபத்தை பார்த்தாரு நெக்ஸ்ட் காலேஜ் வாஸ் அ ப்ரொடக்டிவ் டைம் ஃபார் இலான் மஸ்க் இலான் மஸ்க்கு தன்னோட காலேஜ் டேஸ் தான் அவர் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட சிறந்த நாட்களா இருந்துச்சு நைன்டீன் எயிட்டில ஒருத்தருக்கு கல்லூரி பருவம் வரும்போது அவங்க மிலிடரியில சேரணும் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவோட வழக்கமா இருந்துச்சு இலானுக்கு மிலிட்ரியில சேர விருப்பம் இல்ல அதனால படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு யூஎஸ்கு போய் படிக்கணும் தான் இலான் ஆசைப்பட்டாரு ஆனா சில தவிர்க்க முடியாத சூழலால கேனடாக்கு போய் படிச்சாரு இலானால கனடால நினைச்ச மாதிரி வாழ முடியல சரியான வேலை இல்லாம பணம் இல்லாம தங்க வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா இலான் குவீன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு மாறினதும் அவரோட வாழ்க்கையும் மாறிடுச்சு இந்த யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்ந்துச்சு படிப்புல மட்டும் ஃபோகஸ் பண்ணாம பப்ளிக் ஸ்பீக்கிங்லயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு பயம் இல்லாம மக்கள் முன்னாடி பேச கத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம குயின்ஸ் யூனிவர்சிட்டியில எலான் அவரோட வைஃப் ஜஸ்டின் வில்சனை சந்திச்சாரு ஆரம்பத்துல ஜஸ்டின் வில்சனுக்கு எலான் மஸ்க பிடிக்கல முதல் முறையா அவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் டேட்டுக்கு போனாங்க அப்பவே ஜஸ்டின் வில்சனுக்கு எலான் மேல பெருசா ஆர்வம் இல்ல ஆனா எலான் முயற்சியை கைவிடல வில்சனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து வில்சனை முதல் தடவையே இம்ப்ரெஸ் பண்ணாரு இலானோட இந்த விடாமுயற்சி தான் இன்னைக்கு அவரை ஒரு சிறந்த வெற்றியாளராக உருவாக்கியிருக்கு எலான் ஆசைப்பட்ட மாதிரியே மேல் படிப்புக்காக அவரை அமெரிக்காவுக்கு போனாரு அமெரிக்கால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பெனசில்வேனியால அவரு படிச்சாரு அங்க அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க எலானோ அவரோட ஃப்ரெண்ட் ஏடியோ ரெஸ்ஸியோ சேர்ந்து சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க பதினாலு பெட்ரூம் இருக்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க ஹவுஸ் பார்ட்டிஸ் நடத்துனாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு டாலர்னு சார்ஜ் பண்ணி வர வருமானத்துல நல்ல லாபம் பார்த்தாங்க நெக்ஸ்ட் எலான் மஸ்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் மேடம் அ மில்லியனர் எலான் மஸ்கோட முதல் ஸ்டார்ட் அப்பே அவரை கோட்டீஸ்வரரா மாத்துச்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல படிச்சு முடிச்சிட்டு காலேஜ விட்டு வந்ததும் எலான் அவரோட முதல் கம்பெனியா ஆரம்பிச்சாரு எலான அவரோட சகோதரரும் சேர்ந்து குளோபல் லிங்க் இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு கம்பெனிய ஆரம்பிச்சாங்க பிற்காலத்துல இந்த கம்பெனியோட பேரு ஜிப் டூ அப்படின்னு மாத்தப்பட்டுச்சு இந்த கம்பெனியோட யூஎஸ்பி என்னன்னா இன்டர்நெட் அமைச்சு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாம தவிக்கிற சில வணிகங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அவங்க வழி நடத்துவாங்க வெற்றிய தரல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களா உருவாக்கிருக்கு அந்த காலத்துல இன்டர்நெட் புது கான்செப்டா இருந்துச்சு ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண பல நிறுவனங்கள் தயங்குச்சு அப்போதான் எலானோட கடின உழைப்ப பாத்து மோர் டேவிடாவ் அப்படிங்கற ஒருத்தர் இவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முன் வந்தாரு அவங்க கம்பெனியோட சிஇஓ நியமிச்சாங்க அது மட்டும் இல்லாம தகுதி வாய்ந்த என்ஜினியர்ஸ வேலைக்கு சேர்க்க ஆரம்பிச்சாங்க எலாம் நிறுவாக்கின கோடிங்க இவங்க மாத்த ஆரம்பிச்சாங்க எலானுக்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்கல என்னதான் இவங்க பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் அந்த கம்பெனி வளர்ச்சி அடைய அந்த கம்பெனிக்கு எதார்த்தத்தை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு அதாவது எலான் மஸ்க் சில அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ அவரோட எம்ப்ளாயீஸுக்கு கொடுப்பாரு ஆனா சிலரால அவரு கொடுக்கிற கோல்ஸ அடையவே முடியாது உதாரணத்துக்கு அந்த காலத்துல இவங்க கம்பெனில என்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோட வைஸ் பிரசிடென்டா இருந்த ஜிம் ஆம்பிரஸ் ஒரு டாஸ்க ஒரு மணி நேரத்துல முடிக்கணும்னு எலான் சொல்லுவாரு ஆனா உண்மை என்னன்னா அந்த டாஸ்க முடிக்க ரெண்டு நாள் ஆகும்னு ஜிம் ஆம்பிரஸ் சொல்லுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் பிப்ரவரி மாசம் டூ கம்பெனிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது பிசி தயாரிப்பாளரான காம்பேக்ட் கம்ப்யூட்டர் கம்பெனி சுமார் முன்னூத்தி ஏழு மில்லியன் டாலர் பணம் கொடுத்து டூ கம்பெனியை விலைக்கு வாங்குச்சு இப்போ இந்த கம்பெனியை வித்து அதுல வந்த பணத்தை வச்சு இலானால அவருடைய கனவுகளை நிறைவேத்த முடியும் நெக்ஸ்ட் இலான் மஸ்க் அண்ட் பேபால் இலான் ஜிப் டூ கம்பெனியை வித்ததுக்கு அப்புறம் பல புது ப்ராஜெக்ட்ஸ்ல முதலீடு பண்ணணும்னு முடிவெடுத்தாரு அவருக்காகவும் சில விஷயங்களை செஞ்சுக்கணும்னு அவரு விருப்பப்பட்டாரு அவருக்காக ஒரு ஆடம்பரமான அப்பார்ட்மெண்ட் மெக் லாரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார் ஒரு சின்ன பிளேன் வாங்கிக்கிட்டாரு இது போக மிச்சம் இருந்த பணத்தை அவரோட அடுத்த ப்ராஜெக்டான எக்ஸ் டாட் காம்க்கு முதலீடு பண்ண முடிவு பண்ணாரு ஜிப்டூ கம்பெனிய ஒரு பெரிய தொகைக்கு வித்ததுக்கு அப்புறமா சமுதாயத்துல எலான் மஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு பேரும் புகழும் கிடைச்சது எலானோட அடுத்த ப்ராஜெக்ட் எக்ஸ் டாட் காம்காக பார்க்லேஸ் கூட பார்ட்னர் ஆகணும்னு முடிவு பண்ணாரு இந்த சமயத்துலயும் இன்டர்நெட்ட பத்தி மக்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது ஆன்லைன்ல புக்ஸ் வாங்க கூட மக்களுக்கு அப்போ விருப்பம்ல ஏன்னா மக்கள் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ ஆன்லைன்ல கொடுக்க விரும்பல இருந்தாலும் எலோன் அவரோட முதல் ஆன்லைன் பேங்கான எக்ஸ் டாட் காம் நிறுவப்பட்டதுக்கு அப்புறமா அத மக்கள் நம்பி பயன்படுத்த வச்சாரு குறிப்பா சொல்லணும்னா அவரோட ஆன்லைன் பேங்கிங் எஃப்டிஐசி இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தாரு வாடிக்கையாளர்கள் முதலீட்டாளர்கள் தேர்வு செய்யற மாதிரி மூணு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவரோட ஆன்லைன் பேங்கிங்ல இருந்துச்சு இப்படிதான் எலோன் அவரோட நுட்பமான அணுகுமுறைய பயன்படுத்தி மக்களோட நம்பிக்கைய சம்பாதிச்சாரு எக்ஸ் டாட் காமோட லேட்டஸ்ட் வேர்ஷன் தான் இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்க பேபால் எக்ஸ் டாட் காம் நிறுவப்பட்டதுக்கு அப்புறமா மேக்ஸ் லெவ்சன்னும் பீட்டர் தியலும் எக்ஸ் டாட் காம்க்கு முன்னோடியா இருக்கக்கூடிய கான்பினிட்டி கம்பெனிக்கு மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கட்டண முறைய அமைச்சாங்க ஆரம்பத்துல இவங்க ஆன்லைன் பேங்கிங்கு வாடிக்கையாளர்கள் கிடைக்கல அதனால டூ தௌசண்ட்ல எக்ஸ் டாட் காமும் கன்ஃபினிட்டியும் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்க முடிவு பண்ணாங்க எக்ஸ் டாட் காம விட பேபால் சிறந்த ப்ராடக்டா இருந்தாலும் பேபால விட எக்ஸ் டாட் காம்ல அட்வான்ஸ்ட் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அதனால ரெண்டு சேர்ந்து புதுசா ஏதாவது யோசிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க இந்த ரெண்டு கம்பெனிஸும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மாசம் கழிச்சு தீயலும் சென்னும் அவங்க வேலைய ராஜினாமா பண்ணிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மஸ்க் அந்த கம்பெனியோட முழு பொறுப்பையும் எத்துக்கிட்டாரு கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் பேபால மேம்படுத்தணும்னு யோசிச்சாங்க ஆனா எல்லோனோட முழு கவனமும் எக்ஸ் டாட் காம் மேலதான் இருந்துச்சு இதனால கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது அதே சமயத்துல மஸ்கும் அவரோட வைஃபும் ஹனிமுன்காக புறப்பட்டு போகும்போது சிலிகான் வேலில வரலாற்றிலேயே மிகப்பெரிய சதி ஒண்ணு நடந்துச்சு எக்ஸ் டாட் காமோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கம்பெனி போர்டு கிட்ட மறுபடியும் தியல் தான் சிஇஓவா வரணும்னு ஒரு வேண்டுகோள முன் இந்த முயற்சியில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வெற்றியும் பெறுறாங்க இல்லன்னு அந்த கம்பெனியோட அட்வைசரா ஆனாரு கம்பெனியோட பேர பேபால்னு மாத்தினாங்க கம்பெனி நல்லா வெற்றிகரமா நடந்துச்சு இருந்தாலும் ஜூலை டூ தௌசண்ட் டூல இந்த கம்பெனிய ஈபே அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ரேட்டுக்கு வித்துட்டாங்க அதுல டூ பிப்டி மில்லியன் டாலர் எலானுக்கு ஷேர்ஸ்ல கிடைச்சது எலான் மஸ்கோட நிலைமை மறுபடியும் தடுமாறினாலும் இப்ப அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவரால அவரோட கனவுகளை நினைவாக்க முடியும் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் டிராவல் வாஸ் எலான்ஸ் ட்ரீம் விண்வெளி பயணம்தான் எலான் மஸ்கோட கனவா இருந்துச்சு ஸ்பேஸ் டிராவல் பண்ணனும்னு எலான் ரொம்ப ஆசைப்பட்டாரு பேபால விற்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் எலான் சிலிகான் வேலில இருந்து எல்ஏக்கு புறப்பட்டு போனாரு ஏதாவது புதுசா ஒரு சாகசத்தை செய்யணும்னு அவரு நினைச்சாரு அந்த தான் ஸ்பேஸ் டிராவல் யூஎஸ்ல இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துக்கு பக்கத்திலேயே தங்கியிருந்து அங்க நடக்கிற ஆய்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாரு அந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல மனிதர்களால செவ்வாய் கிரகத்துல வாழ முடியுமா முடியாதான்னு ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக எலிகளை விண்வெளியில இருக்கிற சுற்றுப்பாதைக்கு அனுப்ப முடிவு பண்ணாங்க எலானுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எலான் ஒரு படி முன்னால போய் எலிகளை நாம செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு இதனால மார்ஸ் சொசைட்டி இந்த திட்டத்தை கைவிட முடிவு பண்ணாங்க இருந்தாலும் எலான் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி பத்தி கனவு காண்றத நிறுத்தல ஜூன் டூ தௌசண்ட் டூல ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷன் டெக்னாலஜிஸ் விண்வெளி ஆய்வு தொழில்நுட்பங்கள் ஒரு அப்படிங்க ஸ்பேஸோட சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸா ஆகணும் தான் ஸ்பேஸ் எக்ஸோட மிகப்பெரிய குறிக்கோளா இருந்துச்சு பொதுவா ஒரு ராக்கெட் முப்பது மில்லியன் டாலருக்கு சுமார் ஐநூறு பவுண்ட் லோட ஏத்துக்கிட்டு போகும் ஆனா ஸ்பேஸ் எக்ஸ்ல ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் ஒரு ராக்கெட் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் மில்லியன் டாலருக்கு ஐநூறு பவுண்டை விட மூணு மடங்களோட எடுத்துக்கிட்டு போகும்னு எலான் உறுதியா சொன்னாரு ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சு பதினஞ்சு மாசத்துலயே முதல் ராக்கெட்ட லான்ச் பண்ணணும்னு நினைச்சாரு ஆனா உண்மை என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆகியும் அவங்க அவங்களோட முதல் ராக்கெட்ட லான்ச் பண்ணவே இல்ல எலானோட அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்ல இதுவும் ஒண்ணு இருந்தாலும் டிராகன் கேப்சூல விண்வெளிக்கு எடுத்துட்டு போய் அது கடல்ல இறங்குனதுக்கு அப்புறமும் அந்த கேப்சூலை பாதுகாப்பா மீட்டெடுத்த முதல் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் தான் இன்னும் எலான் ஸ்பேஸ் டிராவல்காக பல திட்டங்கள் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட கடின உழைப்பு தான் இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ வெற்றிகரமா மாத்திருக்கு நெக்ஸ்ட் டெஸ்லா இன்ஸ்பயர்ட் அண்ட் எலக்ட்ரிக் கார் ஃபியூச்சர் டெஸ்லா தான் எலக்ட்ரிக் கார்ஸோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சது டெஸ்லாக்கு முன்னாடி பல எலக்ட்ரிக் கார்ஸ் இருந்துச்சு ஆனா அது எதுவும் இல்ல பணக்காரங்க எப்பவும் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஆனா டெஸ்லா ஆட்டத்தையே மாத்துச்சு டெஸ்லா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டைலிஷான எலக்ட்ரிக் கார்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுச்சு உண்மையே சொல்லணும்னா நாம நினைக்கிற மாதிரி டெஸ்லாவோட ஃபவுண்டர் எலான் கிடையாது டூ தௌசண்ட் த்ரீல மார்டின் எபர்ஹார்டும் மார்க் டார்பனிங்க சேர்ந்து டெஸ்லா மோட்டர்ஸ் கம்பெனியை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிப்பாளர் ஜே பி ஸ்ட்ராபெல் இவங்க கூட இணைஞ்சாரு ஆரம்பத்துல டெஸ்லா அதோட ஏசி ப்ரொபல்ஷன் டெக்னாலஜிக்கு உரிமம் வழங்குற கார் பாடிக்கு லோட்டஸ் எலைஸ் சாசிஸ பயன்படுத்துற ஒரு தான் இருந்துச்சு இவங்களோட இந்த ஸ்டைல் அவ்வளோ அட்ராக்டிவா இல்ல இந்த காரணத்துக்காகவே எந்த கம்பெனியும் இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முன் வரல ஆனா எலானுக்கு டெஸ்லா மேல நம்பிக்கை இருந்துச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலரை டெஸ்லாக்காக இன்வெஸ்ட் பண்ணாரு டெஸ்லாவோட ஷேர் ஹோல்டரை சேர்மனா மாத்தினாரு டெஸ்லா மோட்டர்ஸ் எலக்ட்ரிக் காஸ் மேல இருந்த அவதூறான எண்ணத்தை கண்டிப்பா மாத்தும்னு எலான் நம்பினாரு ஆரம்பத்துல டெஸ்லா ரொம்ப தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ உலகத்துல இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான கம்பெனிஸ்ல டெஸ்லாவும் ஒண்ணு டூ தௌசண்ட் டுவெல்

எலான் மஸ்கோட கடின உழைப்பும் உறுதியும் டெஸ்லா மோட்டர்ஸை வெற்றிகரமா ஆக்கிடுச்சு எலானோட உழைப்பால தான் டெஸ்லா இப்போ எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரடோட ஒரு பகுதியா மாறுற விளம்புல இருக்கு நெக்ஸ்ட் மஸ்க்ஸ் கம்பெனிஸ் ஆல் எய்ம் டு சேவ் த ஹியூமன் ஸ்பீஷீஸ் எலான் மஸ்கோட எல்லா நிறுவனங்களும் மனித இனத்தை காப்பாத்துறதை தான் ஒரு குறிக்கோளா வச்சிருந்துச்சு இப்ப எலான் மொத்தம் மூணு கம்பெனிஸ நடத்திட்டு இருக்காரு டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் சோலார் சிட்டி இந்த மூணு கம்பெனிஸுக்குமே பொதுவா ஒரு கோல் இருக்கு மனித இனத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுதான் இப்ப சமீப காலமா எலான் நடத்திட்டு இருக்க கம்பெனி தான் சோலார் சிட்டி சோலார் சிட்டி கம்பெனிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது எலான் மஸ்கோட பல வருஷ கனவு ஆனா இந்த கம்பெனிய தொடங்க அவர் போதுமான பணம் இல்ல எலான் மஸ்க் முயற்சியை கைவிடல எலான் மஸ்கும் அவரோட சகோதரர்களும் ரெண்டு வருஷமா சோலார் பவரை பயன்படுத்தி ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு தீவிரமா தேடுனாங்க அதோட பிரதிபலிப்பா சிற அந்த சோலார் பேனல்ஸ செலக்ட் பண்ணி அத கம்பெனிஸ்க்காக வாங்கி இன்ஸ்டால் பண்ற ஒரு கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க சோலார் பேனல்ஸ் கம்மி விலைக்கு கிடைக்கும் ஆனா அத இன்ஸ்டாலேஷன் பண்ண அதிகமாக செலவாகும் சோலார் சிட்டி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சது அது மட்டும் இல்லாம சோலார் சிட்டி பிசினஸ டெவலப் பண்ண எலோனோட கசின்ஸும் அவருக்கு உதவி பண்ணாங்க சோலார் சிட்டியோட ஷேர் ஹோல்டராகவும் சேர்மன் ஆகவும் ஏலான் பதவி எடுத்துக்கிட்டாரு யூஎஸ்லயே சோலார் பேனல தயாரிக்கிற மிக பெரிய நிறுவனமா சோலார் சிட்டி மாறின தான் ஆஷ்லி வேன்ஸ் இந்த புக்கை எழுதிட்டு இருந்தாரு இப்போ சோலார் சிட்டியோட மதிப்பு சுமார் ஏழு பில்லியன் டாலர் இத இவங்க வெறும் ஆறு வருஷத்திலேயே சாதிச்சு காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம யூஎஸ்ஓட பெரிய பெரிய நிறுவனங்களான வால்மார்ட் இன்டலோடய இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு பிசினஸும் மத்த பிசினஸ் அதிகரிக்கிற வகையில எலான்னு ஒரு நெட்ஒர்க்க உருவாக்கிருக்காரு உதாரணத்துக்கு சோலார் சிட்டி வாடிக்கையாளர்களுக்காக டெஸ்லா மோட்டர்ஸ் பேட்டரிய தயாரிக்குது அதே மாதிரி டெஸ்லா கார்ஸுக்கு தேவைப்படுற சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ சோலார் பேனல்ஸ் பயன்படுத்தி சோலார் சிட்டி கம்பெனி தயாரிக்குது இந்த எல்லா கம்பெனிஸ் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து பெருசா வளர இது ஒரு காரணமா இருக்கு ஏன்னா இந்த எல்லா கம்பெனிஸுக்கும் பொதுவா ஒரு இலக்கு இருக்கு மனித இனத்தை காப்பாத்தனும் தான் நெக்ஸ்ட் எலான் மஸ்க் ஹேஸ் மெனி மோர் பிக் ஐடியாஸ் எலான் மஸ்க் கிட்ட இன்னும் பல பெரிய ஐடியாஸ் இருக்கு கடந்த பத்து வருஷத்துல எலான் மஸ்க் ஒரு ஆண்டர்பிரினரா இருந்து பல சாதனைகளை செஞ்சிருக்காரு எதிர்காலத்துக்காக இன்னும் பல திட்டங்களை வச்சிருக்காரு அந்த திட்டங்கள்ல ஒண்ணுதான் ஹைப்பர் லூப் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஹைப்பர் பத்தி கிட்டத்தட்ட பத்து செய்தி வெளியிட்டாரு ஹைப்பர்லூப் அப்படிங்கறது ஒரு பெரிய நியூமேட்டிக் டியூப் சுத்தி மெயில் அனுப்ப இந்த டியூப தான் பயன்படுத்துவாங்க எலான் மஸ்க் இந்த ஐடியாவை கொஞ்சம் விரிவுபடுத்தினாரு இதே டியூப்ஸ இன்னும் பெருசு படுத்தி ஒரு பாடுக்குள்ள அதாவது ஒரு நெற்றுக்குள்ள பயணம் பண்ற மாதிரி பயன்படுத்த யோசிச்சாரு ஐடியா புதுசு இல்ல ஆனா அதை எலான் அணுகிற தான் புதுசு டியூபுக்குள்ள குறைந்த அழுத்தத்தை உருவாக்குறது மூலமா இந்த ஹைப்பர் லூப் வேலை செய்யும் அப்புறம் அது மூலமா பாட்ஸ் காத்துல மிதக்க ஆரம்பிக்கும் கடைசியா ஒவ்வொரு பாட்ஸும் மின்காந்த துடிப்பு அதாவது எலக்ட்ரோ பல்ஸ் மூலமா முன்னோக்கி நகர்த்தப்படும் அந்த பாட்ஸ்க்குள்ள பயணம் பண்ற வாகனங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்கும் இதுல பயன்படுத்துற ஒவ்வொரு டியூபும் சோலார் எனர்ஜிய பயன்படுத்தி இயக்கப்படும் இந்த அணுகுமுறையால ஹைப்பர்லூப்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்ஸும் ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறு மைல் வேகத்துல பயணிக்க ஹைபர்லூப் அனுமதிக்குது அதாவது மக்கள் எல்லையில இருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு முப்பது நிமிஷத்துல பயணம் பண்ண முடியும் இதே மாதிரி எல்லாம் கிட்ட இன்னும் பல திட்டங்கள் இருக்கு டெஸ்லால எஸ்யூவி கொண்டு வரணும் எலானோட ஒரு கனவு விலை முப்பத்தஞ்சாயிரம் டாலர் தான் டூ ஃபோர்டீன்ல ஜிகா ஃபேக்டரி கட்டணும் அப்படிங்கிற திட்டத்தை எலான் அறிவிச்சாரு ஜிகா ஃபேக்டரி அப்படிங்கறது பெரிய அளவுல லித்தியமயான உற்பத்தி செய்யற ஃபேக்டரி இதால எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு பயன்படுத்துற பேட்டரிய எளிதாகவும் மலிவானதாகவும் தயாரிக்க முடியும் இறுதியா ஸ்பேஸ் எக்ஸும் விண்வெளிக்கு மக்களை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சது இதுல சுவாரஸ்யமான சவாரிகள் விண்வெளி வீரர்களை நாசாவுக்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போற பயணங்களும் உள்ளடங்கும் இப்போ செயற்கை கோள்களை உருவாக்குறதுக்கும் விற்பனை செய்றதுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் போக அதிக வாய்ப்புகள் இருக்கு தொழில்துறையில அதிக லாபகரமான பகுதிகளில் இதுவும் ஒண்ணு எலான்மஸ்க் ஒரு இனோவேட்டர் ஒரு புதுமை பித்தன் எப்பவும் யதார்த்தத்தை விட அதிகமா யோசிக்கிற ஒரு மனிதர் இவரோட இந்த அணுகுமுறை தான் இவரோட வெற்றிக்கு காரணமா இருக்கு எல்லா துறையிலயும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க இவர் எடுக்கிற இந்த அணுகுமுறை தான் காரணம் இந்த சமரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை அழுத்துங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ